வணக்கம் நண்பர்களே, யமகா பார்த்தீங்க அப்படின்னா R15 வெர்ஷன் 4 பைக்கில் புது மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023 வருஷத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த புது மாடல் பைக்கை வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ இதுதான் அந்த புது மாடல். இப்போ இதில் வந்து பெயிண்ட் ஸ்கீம் மட்டும் நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டார்க் நைட் அப்படிங்கிற பெயிண்ட் ஸ்கீம் தாங்க அது. இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அந்த டார்க் நைட் அப்படிங்கிற பெயிண்ட் ஸ்கீமு. இப்போ இதை தாண்டி வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வாக் அரவுண்ட் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போங்க. இப்போ வந்து அந்த பிளாக் கலர் பெயிண்ட் ஸ்கீமோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து நமக்கு வந்து கோல்டன் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீலில் வந்து கோல்டன் கலர் அலாய் வீல் வந்து வருது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் கலருக்கும் இந்த கோல்டன் கலருக்கும் வந்து செம்ம காம்பினேஷனாக வந்து இருக்குது. ஸோ வீல் மட்டும் கோல்டன் கலரில் இல்லாமல் அங்கங்கே வரக்கூடிய எல்லா விஷயங்களும் கிராஃபிக்ஸ்லாம், இப்போ யமகாங்கிற நேம் வந்து நமக்கு கோல்டன் கலரில் வருது, R15 அப்படிங்கிற நேமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து வருது. ஸோ இதுதான் இந்த ஒரு புதிய பெயிண்ட் ஸ்கீமை தான் 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தாங்க. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து மற்ற பைக்குகளில் எல்இடி கொடுத்துட்டாங்க, எல்இடி பிளிங்கர்ஸ் வந்துடுது. பட் நமக்கு இந்த R15 வெர்ஷன் 4 வந்து நமக்கு இன்னமுமே வந்து அந்த ஹாலஜன் செட்டப்பு தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற லைட் விஷயங்கள்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் நமக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து புதுசாக இருக்கான்னு பார்த்தா அதுலேயும் சேஞ்சஸ் வந்து இல்லைங்க. பழைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் வந்து இப்போ இதுலேயுமே வந்து மெயின்டைன் ஆகுது. அதே 155cc இன்ஜின் தான், லிக்விட் கூல்டு இன்ஜின். நமக்கு யூஎஸ்டி ஃபோக்கு, விவிஏ தொழில்நுட்பம், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு இந்த மாதிரி எல்லா விஷயத்தோடு வந்து வருது. ஸோ இதிலலாம் மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா யமகா எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல. ஆனால் இந்த வண்டியில் OBD அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக வந்துருக்கு. இப்போ April 1 BS6 Phase 2 அப்படிங்கிற புது நாம்ஸ் வந்து வருதுங்க. அதாவது உங்கள் வண்டியில் வந்து எமிஷன் அதிகமாக வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அலாட் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் பெயிண்ட் ஸ்கீம் மட்டும் மாறி இருந்தால் கூட அந்த எக்ஸாஸ்ட் பீட்டு செம்மையாக இருக்குங்க. R15 ஒரு முறை நம்ம வந்து கேட்போம் அதை. எக்ஸாஸ்ட் பீட்டை கேட்டிருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குல்லங்க. செம்மையாக வண்டியோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட் பீட்டுமே பார்த்தீங்கன்னா R15 பைக்கில் வந்து இருக்கும். ஸோ புது மாடலில் புதுசாக அவங்க பண்ணியிருக்க விஷயம், புதுசான ஒரு பெயிண்ட் ஸ்கீமை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது தாங்க இப்போ வந்து நம்ம வந்து கலர்ஸு ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா மெட்டாலிக் ரெட்டுங்கிற ஒரு கலர் வந்து இருக்குது. ஸோ அது அதோட தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 182,439 ரூபாய். அடுத்து ரெண்டாவது தான் வந்து இந்த டார்க் நைட்டுங்க. இதுதான் புதுசாக ஆட் பண்ண பெயிண்ட் ஸ்கீமு. இது வந்து 183,439 ரூபாய். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ, இதுதான் இருக்கிறதுலே வந்து டாப் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த கலருக்கு தான் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். 187,439 ரூபாய் இந்த பெயிண்ட் ஸ்கீமோட ப்ரைஸு. நன்றி.